ஹலோ குட்டீஸ், நம்ம ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோஸை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பயோக்ராஃபி. யாருடைய பயோக்ராஃபி? ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் சாருடைய பயோக்ராஃபி. இவர் ஒரு இந்தியன் மேத்தமெட்டிஷியன். பயோக்ராஃபி அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், பயோக்ராஃபி அப்படின்னா ஸ்ரீனிவாச ராமானுஜனை பற்றி மற்றவங்க எழுதி வச்சிருக்கிற ஹிஸ்ட்ரி, அதுதான் பயோக்ராஃபி. இப்போ ஒருவேளை ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் சார் வந்து தன்னை பற்றி தானே எழுதி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து ஆட்டோ பயோக்ராஃபி. ஸோ நம்மளை பற்றி நம்மளே எழுதுனா ஆட்டோ பயோக்ராஃபி, நம்மளை பற்றி மற்றவங்க எழுதுனா அது ஆட்டோ பயோக்ராஃபி. தி அரித்மெட்டிக் கிளாஸ் வாஸ் இன் ப்ரோக்ரஸ். இங்கே அரித்மெட்டிக் கிளாஸ் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ். ஸோ மேக்ஸ் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு, ப்ரோக்ரஸ்னால் மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. த டீச்சர் வாஸ் சால்விங் க்வெஷ்சன்ஸ் ஆன் டிவிஷன். ஸோ அங்கே என்ன லெசன்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க டீச்சர். அந்த பிளாக் போர்டு வே ட்ரான் 3 bananas. ஸோ பிளாக் போர்டில் இப்போ 3 bananas வரைஞ்சி வச்சுருக்காங்க. வி ஹாவ் 3 bananas த டீச்சர் செட். இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட இப்போ 3 bananas இருக்குது, அண்ட் வி ஹாவ் 3 boys. அப்புறம் 3 boys இருக்காங்க நம்மக்கிட்ட. கேன் யூ டெல் மீ ஹவு மெனி ஈச் வில் கெட்? ஸோ இப்போது 3 banana இருக்குது, 3 boys இருக்காங்க, இதை நான் பிரித்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கையிலையும் எத்தனை banana இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ க்வெஷ்சன் கேட்குறாங்க. ஸ்மார்ட் பாய் இந்த ஃப்ரெண்ட் ரோ ரிப்ளைட், ஈச் வில் கெட் 1. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்க ஒரு பிள்ளையிலேருந்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு banana கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட் த டீச்சர் செட். ஸோ டீச்சர் வந்து வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிமிலர்லி அப்படின்னா அதே மாதிரி, இஃப் 1000 bananas ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் 1000 boys, ஈச் வில் கெட் 1. இஸ்இன் தட் ஸோ? ஸோ இப்போ அதே மாதிரி கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி 1000 banana இருக்குது, 1000 boys கிட்ட நான் பிரித்து கொடுக்குறேன்னா அவங்கக்கிட்ட எத்தனை இருக்கும்? ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 1 இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு banana கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ஆன்சர் பண்ணுறாங்க. வெல் த டீச்சர் வாஸ் எக்ஸ்பிளைனிங், அ பாய் சிட்டிங் இன் 1 corner ரேஸ்ட் இஸ் ஹேண்ட் அண்ட் ஸ்டுட் அப். ஸோ டீச்சர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து கையை தூக்கி நின்றுட்டு நிற்கிறார் அவரோட பிளேஸில். பாருங்கள், ரெய்ஸ்ட் இஸ் ஹேண்டுனா கையை தூக்குறது, ஸ்டுட் அப்னா ஸ்டுட்ன்றது ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஸ்டுட் அப்னா எந்திரிச்சு நிற்கிறார். ஸோ எந்திரிச்சு நின்று கையை தூக்கி எந்திரிச்சு நிற்கிறாரு. த டீச்சர் ஸ்டாப்ட். ஸோ இப்போது அந்த பையன் எந்திரிச்சு நின்று உடனே டீச்சர் வந்து நடத்துறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஈவன் நம்ம கிளாஸில் இது நடக்கும் தானே, நம்ம ஏதாவது டவுட் கேட்குறதுக்கு எழுந்து நிற்கும் போது டீச்சர் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்றது கேட்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அந்த கிளாஸ்லேயும் பண்ணுறாங்க. அண்ட் வெயிட்டட் ஃபார் தி பாய் டு ஸ்பீக். ஸோ இப்போ அந்த பையன் என்ன சொல்ல வராங்கன்றதை டீச்சர் கேட்குறாங்க. சார், த பாய் ஆஸ்ட், இஃப் நோ banana இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் நோ ஒன், வில் எவ்ரிவன் கெட் 1 banana? உடனே இப்போ அந்த குழந்தை என்ன க்வெஷ்சன் கேட்குது பாருங்கள். இப்போ எந்த பனானாவையும் நம்ம யாருக்குமே கொடுக்கல, ஆனால் அப்போயும் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு banana இருக்குமா அப்படின்னு சொல்லி க்வெஷ்சன் பண்ணுறாரு. தேர் வாஸ் அ ரோர் ஆஃப் லாஃப்டர் இந்த கிளாஸ். அப்படியே பெருசாக சிரிக்கிறாங்க, ஹஹஹஹான்னு எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நம்ம கிளாஸில் கூட யாராவது டவுட் எழுதா அப்படியே நம்ம அப்படியே நம்ம ரொம்ப ஜீனியஸ் மாதிரி சிரிப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அந்த கிளாஸில் எல்லோரும் சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. அப்போ சில்லி க்வெஷ்சன் டு ஆஸ்க் ஒன்று என்ன சொல்லுச்சு, ஏன்னா இவ்வளோ சில்லியாக ஒரு க்வெஷ்சன், எதுவுமே இல்லைனா எதுவுமே கொடுக்கலன்னா அப்போ எப்படிடா ஒரு வேலைப்பெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே சில்லியாக இந்த மாதிரி சில்லி க்வெஷ்சன்லாம் எப்படி கேட்க முடியுது இவனால் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். குவாய்ட். இப்போ ஒன்று டீச்சர் சொல்லுவாங்க, எல்லாம் அமைதேரு அப்படின்றாங்க. இந்த டீச்சர்ஸ் லவுட்லி சத்தம் போட்டுதான் சொல்லுவாங்க, அமைதேரு அப்படின்வாங்களா, ஏய் அமைதேரு அப்படின்வாங்களா. ஸோ சத்தம் போட்டு லவுடாக சத்தமாக சொல்கிறாங்க. அந்த தம்புடுது டெஸ்க்கு, தம்புடு டெஸ்க்னால் அந்த டெஸ்க் மேலே தட்டுவாங்க இல்லையா டீச்சர்ஸு, கையிலையோ ஸ்டிக்லேயோ தட்டுவாங்க. ஸோ தட்டுறது மட்டும் டெஸ்கில், டெஸ்க் மேலே நீங்கள் தாளம்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அது கூட தம்பிங் தான். தம்பு பி ஞாபகம் வச்சுக்கோங்க, தம்பு பி வந்துச்சுன்னா அது நம்மளோட தம் ஃபிங்கர், ஆனால் இங்கே பி இருக்குது தம்புடு இல்லையா. அதனால் தாளம் தட்டுறதோ இல்லை டேபிள் மேலே அடிக்கிறதோ. இப்போ ஒன்று டீச்சர் டேபிள் மேலே இது பண்ணிட்டு எல்லாம் அமைதேரு அப்படின்றாங்க. திஸ் நத்திங் டு லாஃப் அட், இதில் என்ன இருக்குது உனக்கு சிரிக்கிறதுக்கு, இதில் எந்த சிரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஹி மீன்ஸ் டு சே, அவன் என்ன சொல்ல வரான்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், கவனித்து கேளுங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஃபார் த டிவிஷன் ஆஃப் பனானாஸ் வி டிவைடட் 3 by 3 saying that each will get 1 banana. Similarly, we divided 1000 by 1000 to get 1 banana. What he is asking that if 0 bananas is divided among 0, will each one get 1? So, if clear-ah teacher solranga enna solranga, 3-3-ala divide pannumbodhu oru 1 answer kadachathu, 1000-ah 1000-ala divide pannumbodhu answer 1 vandhathu. Adhe maadhiri 0-ah 0-ala divide panna answer 1 varuma, adhu dhaan avaroda question appdinaanga. த ஆன்சர் இஸ் நோ. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர், ஒன்று வருமா 0-ஆ 0-ஆல டிவைட் பண்ணால்? இல்லை, த ஆன்சர் வந்து இல்லைன்றது. ஸோ மேத்தமெட்டிக்கலி ஈச் வில் கெட் அன் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பனானாஸ். ஆனால் மேக்ஸ் படி பார்த்தா, மேத்தமெட்டிக்கலி பார்த்தா, இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு banana கிடைக்கும், சாரி ஒரு banana இல்லை நிறைய banana கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
எவ்ரி ஒன் லாஃப்ட் அகைன். மறுபடியும் எல்லாரும் ஆஹாஹான்னு சிரிக்கிறாங்க. எப்படி அது ஜீரோ எதுவுமே இல்லையாமல் கொடுத்தா நிறைய பனானா கிடைக்கிறாங்கன்னு டீச்சரும் சொல்கிறாங்களேன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. த பாய்ஸ் அண்டர்ஸ்டுட் த ட்ரிக் அரித்மெட்டிக் ஹேட் பிளேஸ்ட் அப்பான் தெம். ஸோ பாய்ஸ் வந்து அப்படியே ட்ரிக்கை வந்து அந்த அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்றத அவங்க நினச்சிக்கிறாங்க. வாட் தே குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாஸ் வை த டீச்சர் லேட்டர் காம்ப்ளிமெண்ட் த பாய் ஹூ ஹேட் ஆஸ்க் தி தட் அப்சர்ட் கொஷின். அப்சர்ட்னா ஸ்டூப்பிட் கொஷின், சில்லி கொஷின் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் அப்சர்ட், சில்லி, ஸ்டூப்பிட், அன்ரீசனபிள், ரீசனே இல்லாத கேட்குறது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் புரியல ஏன் இந்த டீச்சர் வந்து இவன் ஸ்டூப்பிடான ஒரு கொஷின் கேட்டதுக்குலாம் அவனை பாராட்டுறாங்க. காம்ப்ளிமெண்டட்ன்ற வார்த்தை பாருங்கள், பாராட்டுறது. அதுவே PLE வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் ரெண்டும் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே PLINA ப்ரைஸ் பண்ணுறது, வாழ்த்துறது, ப்ரைஸ் பண்ணுறது. ஆனால் PLE வந்தால் டோட்டல் கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் அதோட அர்த்தம். ஆனால் இங்கே வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு புரியவே இல்லை ஏன் இந்த டீச்சர் இந்த பையனை போய் ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. அவன் கேட்ட அந்த சில்லி கொஷனுக்காக இவனை பாராட்டுறாங்களே டீச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. த பாய் ஹேட் ஆஸ்ட் அ கொஷன் தட் ஹேட் டேக்கன் மேத்தமெட்டிஷியன் செவரல் சென்ச்சுரிஸ் டு ஆன்சர். பாருங்க இந்த கொஷின், இந்த குழந்தை கேட்ட இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிஷியன்ஸ், வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பல சென்ச்சுரிஸ் ஆச்சா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. சென்ச்சுரினா என்னது, பல நூறு வருடங்கள், பல நூறு வருஷங்கள் ஆச்சா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் கிளைம் தட் 0 ÷ 0 = 0. ஸோ நிறைய மேத்தமெட்டிஷியன் சொன்ன விஷயம் என்னென்னா, ஜீரோவை ஜீரோவால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதர்ஸ் கிளைம்ட் இட் டு பி யூனிட்டி. சிலர் என்ன சொன்னாங்க, அது ஒரு யூனிட்டி, ஜீரோட ஜீரோ சேர்ந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூனிட்டி ஒன்றா சேர்றது அப்படின்றாங்க. இட் இஸ் அன் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா ஹூ ப்ரூவ் தட் இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஆனால் நம்மளோட இந்திய நாட்டை சார்ந்த பாஸ்கரா அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா ப்ரூஃப் பண்ணுறாரு, இது வந்து ஜீரோவை ஜீரோவில் டிவைட் பண்ணும்போது ஜீரோவோ யூனிட்டியோ கிடையாது, இது ஒரு இன்ஃபினிட்டி, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸை விட அதிகமானது. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 0, 1, 2, 3, 4 அதெல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், அதை விட அதிகமானது தான் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த பாய் ஹூ ஆஸ்க் தி இன்ட்ரிகியூயிங் க்வெஸ்சன் வாஸ் ஸ்ரீனிவாச ராமானுஜா. ஸோ இந்த பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் அந்த க்வெஸ்சனை கேட்டது யார் தெரியுமா, நம்மளோட ஸ்ரீனிவாச ராமானுஜன் சார் தான். ஸோ இன்ட்ரிகியூயிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், அதாவது ஆன்சர் இதுக்கு தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான் வந்து ஏற்படுத்துனது நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜா. ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. நைஸ். த்ரூஅவுட் ஹிஸ் லைஃப் வெதர் இன் ஹிஸ் நேட்டிவ் கும்பகோணம் ஆர் கேம்பிரிட்ஜ் ஹி வாஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் ஹிஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜரோட ஹோல் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா, அவர் கும்பகோணமில் படித்த ஸ்கூலிங்ஸாக இருந்தாலும் சரி, கேம்பிரிட்ஜ் போயிட்டு யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் சரி, அவங்களுடைய அவருக்கு வந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸை விட இவர் ஹெட்டாகவே இருப்பார். அதாவது ஹெட்டுனா தலைமை கிடையாது, முன்னோக்கியே இருப்பார். ஸோ அவங்கள விட இன்னும் இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதான் இது. ஈக்குவேஷன்ஸ் மீன்ஸ் நத்திங் டு மீ அன்லெஸ் இட் எக்ஸ்பிரஸஸ் அ தாட் ஆஃப் காட். ஸோ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே கிடையாது, கடவுள் அப்படின்ற, அதாவது தாட் ஆஃப் காட்னா கடவுளை என்னை ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம். ஸோ தெர் அப்படின்றத வந்து ராமானுஜன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ.